கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். தந்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாமத்தினாலே இந்த சாந்தக்கிழமை காலை வேளையில இவ்வாறாக கூடத்தக்க கிருபையை கொடுத்த ஆண்டவருக்கு கூட கூறி நன்றி செலுத்துகிறேன். இது 9வது ஆண்டாக நாம் குழுவாக 40 நாட்கள் அவர் பாதத்தில் அமரும் வாய்ப்பை நம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஸ்தோத்திரமும் தனமும் வல்லமேதா காரணியும் உண்டாவதாக. ஆமென். ஆண்டவர் இந்த ஆண்டு நமக்கு கொடுத்த கருப்பொருள் பிலிப்பியர் 3:12 படி, இது பரிசுத்த பவுலின் கூற்றாகும். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றம் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இந்த வசனத்தில் ஆண்டவர் இன்று பகிர்ந்து கொள்ளும்படியும் என் வாழ்க்கையை நான் சரி செய்து கொள்ளத்தக்கதாகவும் என்னோடு பேசின பகுதி, கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதாகும். வேதாகமத்தில் சவுல் என்பவர் ஆண்டவரின் கிருபையால் சந்திக்கப்பட்டு பவுலாக மாற்றப்பட்டு தனது வாழ்க்கை அனுபவத்தில் இருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் இவைகள். அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோள் இப்படியாக இருந்தது, எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதையே ஆசையாய் தொடர்ந்தார், நாடினார், நல்ல போராட்டத்தை போராடினார், ஓட்டத்தை ஓடினார், நீதியின் கிரீடத்தை பெறத்தக்கதாக ஓடி பெற்றுக் கொண்டார், விசுவாசத்தை காத்துக் கொண்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்று நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த 33 வருடங்கள் எவ்வாறாக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றினார் என சில நிமிடங்கள் தியானிப்போம். இந்த உலகத்தை மீட்கும்படி பிதாவானவர் சித்தம் கொண்டார். எப்படி? தன் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி, தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவால் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யோவான் 3:16. அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என யோவான் 3:17 வாசிக்கிறோம். தந்தை ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும் படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மை வைத்த அன்பு வெளிப்பட்டது. உண்மையோவான் 4:9. என்னே நம் பிதாவின் அன்பு, தியாக அன்பு, ஒப்பற்ற அன்பு, மாறா அன்பு, மன உருக்கமுள்ள அன்பு. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த கிருபை என்ற பதம் ஆங்கிலத்தில் லவ் என குறிக்கப்பட்டுள்ளது. அது ஆண்டவரின் அன்பு என்றும் உள்ளது. ஆமே அல்லேலூயா. வாசி கேட்ட பகுதியில எதிரே 2:10 நாம் வாசிக்கிறோம், வாசிக்க கேட்டோம். தமக்காகவும் தம்மாலேயும் சக்கரத்தை உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய லட்சியத்தின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது. அவருக்கு ஏற்றதா இருந்தது என பார்த்தோம். லட்சியத்தின் அதிபதி என்பது ஏற்றத்தராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரை உபத்திரவத்தினாலே பூரணப்படுத்துவது பிதாவுக்கு ஏற்றதா இருந்தது. என ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம். 53:10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்ற வார்த்தையில ஆங்கிலத்தில் நம்ம பார்த்தோம்னா என பல ஆங்கில மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டுள்ளது. எடுத்துக்கொண்டு நம்பிக்கை கத்தராக இயேசு கிறிஸ்து
அல்ல. அது மட்டுமல்லாமல் அவர் தெய்வ தூதரின் சற்று சிறியவரானார் என எதிரே 2:7-10 வசனங்களை வாசிக்க கேட்டோம். இன்று கூட உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது சில நிமிடங்கள் அந்த 4 வசனங்களை வாசித்து தியானியுங்கள். 9 வசனத்துல தேவனுடைய கிருபையினாலே ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும் படித்து தேவ தூதரின் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மசுமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். நம்மை உயிர்க்க மனுஷ சாயிலானார். நமக்காக மரணத்தை உத்தரிக்க மரணத்தை ருசி பார்க்க தேவ தூதரின் சற்று சிறியவராக்கப்பட்டார் என பார்க்கிறோம். இயற்கை மனிதனாக வாழ்ந்த நாட்களில் அவர் எதற்காக அனுப்பப்பட்டவரோ அதை மட்டும் நிறைவேற்ற வாழ்ந்தார், பாடுபட்டார், மறித்தார், உயிர்த்தெழுந்தார். தெய்வ சித்தத்தை தன் வாழ்க்கையில நிறைவேற்றி மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். 2:9 எதற்காக அனுப்பப்பட்டாரோ அதை முழு மூச்சியாக செய்து முடிப்பதால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூமியோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும் படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும் படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தள்ளினார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எப்பொழுதும் பிதாவின் சித்தத்தையே செய்தார். ஒவ்வொரு நாளும் யோவான் 4:34 வாசிக்கிறபடி நான் என்னை அனுப்பினவரை சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய பிரயோஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். யோவான் 6:38 என் சித்தப்படி அல்ல, என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்றார். யோவான் 17:4 அவருடைய ஜெபத்துல பூமியிலே நான் உண்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகள் யாவையும் செய்து முடித்தேன் என்கிறார். எச்சேமனை தோட்டத்தில் மத்திய 26:39 படி என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க படி செய்யும், ஆகியும் என் சித்தப்படி அல்ல அல்ல உங்களுடையே ஆக தருவது என எச்சேமனை தோட்டத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். இந்த தியானத்தில் நாம் பவுலாக மாற்றப்பட்ட சபை எதற்காக பிடிக்கப்பட்டாரோ அதை நிறைவேற்ற தன் ஓட்டத்தை ஓடினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்தோடு மனுஷ சாயலானாரோ தேவ தூதரின் சற்று சிறியவராக்கப்பட்டாரோ அந்த நோக்கத்தை பிதாவின் சித்தத்தை இப்பூமியிலே நிறைவேற்ற வாழ்ந்தார். நமக்கு இப்பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என வாழ்ந்து காட்டியவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம் ஒவ்வொருவரையும் ஒரு நோக்கத்தோடு பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து நம் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நம் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துடிக்கும் புதுப்பாட்டை நம் வாயிலே கொடுத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிப்போம். இந்த 40 நாட்களில் இன்னும் அதிகமாக அவர் பல்வாறு சிறுவின் தியாகத்தை தியானித்து அவரை அதிகமாய் நேசித்து அவர் சித்தம் செய்ய செயல்படுவோம். இன்று நான் வாசித்த தெய்வ தியானத்தில் ஒரு குறிப்பு என் இருதயத்தை தொட்டது. To show his love, Jesus died for us. To show our love, we live for him. நம் அன்பை நமக்கு வெளிப்படுத்த இயேசுவானவர் மரித்தார். நம் அன்பை ஆண்டவருக்கு வெளிப்படுத்த நாம் அவருக்காக வாழ வேண்டும். ஆண்டவர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபையினாலே இன்னும் அதிகமாய் இந்த நாட்களில் அவரை பிடித்துக் கொள்ள அவரை கிட்டி சேர உதவி செய்வாராக. சித்தம் நிறைவேறையும் பாடை கீறுகிறேன். நிறைவேறையும் ஒப்படை கீரேன். எங்கள் நேசிக்க
இருக்கிற பரலோக பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளையும் கத்தாவே நிமிடமாக சுவாமி நம்மளோட குழுவாக உங்களுடைய பாதத்துல கத்தாவே பார்த்திருக்கப்பட்ட திருபையை நீ கொடுத்த தயவுக்காக கூடி கூடி நன்றி சேர்க்கிறோம் சுவாமி. இங்க அன்புக்காக நன்றி சேர்க்கிறோம் பாருங்க, தேடி வந்தீரே, நாங்கள் விட்டு இருக்கும் போது கத்தாவே நீ பெயர் சொல்லி அழைத்தீரே, என்னை தெரிந்து கொண்டீரே. அந்த பெற்றவங்களுடைய அன்புக்காக ஆண்டவரே, அந்த எவர்லாஸ்டிங் லவ்வுக்காக உங்களை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த காலை வேலையெல்லாம் சுவாமி எங்களுக்கு முன்பாக நீ வைத்திருக்கிற அந்த 40 நாட்களுக்காக நன்றியோடு மை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை வாழ்ந்தையெல்லாம் இந்த நாட்களிலே நாங்கள் அதிகமாக உண்மை பிடித்துக் கொள்ளணும், இன்னும் அதிகமாக உமக்குள்ள வளரணும் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே நாங்கள் சரி செய்ய வேண்டிய பகுதியில சரி செய்து கத்தாவே உமக்கு ஏற்ற பாத்திரங்களாக சுவாமி நாங்கள் மாறத்தக்கதாக நீர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் ஆட்சேபிக்கிறோம். உங்களுடைய இரக்கத்துக்காகவும் கிருபைக்காகவும் சுவாமி நன்றி சேர்க்கிறோம் கட்டாவே. இந்த காலை வேளையில ஒரு குழுவாக எங்களை தாழ்த்தி ஒரு கற்பை ஒப்படைக்கிறோம் சுவாமி. இந்த நோக்கத்தோடு எங்களை பேர் சொல்லி வளைத்து அழைத்தீரோ, இந்த நோக்கத்தோடு உங்களுடைய உள்ள கையில எங்களை வரையிருந்து கட்டாவே எங்களை காத்து வழி நடத்தி வருகிறீரோ, அந்த நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறத்தக்கதாக எங்களை தாழ்த்தி ஒரு கற்பை ஒப்படைக்கிறோம் சுவாமி. இந்த நோக்கத்தோடு கத்தாவே நீ எங்களை பிடித்திருக்கிறீரோ சுவாமி. அந்த நோக்கத்தை அறிந்து செயல்பட நீங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தர வேண்டும் ஆட்சேபிக்கிற அந்த நாள் எங்கள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வதித்தாங்க. உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக மட்டும் நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவிக்க எங்களை கத்தாவே மற்றவர்களுக்கு பார்க்கும் போது உண்மை கண்டு கொடுத்ததாக எங்களுடைய வாழ்க்கை மாற எங்களுக்கு உதவி செய்யும் கத்தாவே. என்று அன்புக்காக மறுபடியும் நன்றி சொல்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒரு கத்தார் பண்ணிக்கிறோம். துதி கணம் மகிமை